எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேனா மைசூர் பாக் செய்ய போறேன். எப்படி செய்யலாம்னு நம்ம இப்ப பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. 1 கப் நெய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ஸ்மெல் இல்லாத ஆயில எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்ல நெய் தடவி வெச்சிருங்க. கடாய் வெச்சுக்கோங்க. 1 கப் சீனி எடுத்தோம்லீங்களா அத முதல்ல சேர்த்துங்க. இந்த 1 கப் சீனிக்கு 1/2 கப் தண்ணி ஊத்திடுங்க. சிம்ல இருக்கட்டும். நம்ம இந்த 1 கப் நெய்யையும் இந்த 1/2 கப் ஆயிலையும் ஒண்ணா சேர்த்துட்டு இத நம்ம சூடு பண்ண போறோம். இந்த நெய் வந்து நல்லா சூடு பண்ணுங்க. நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஊத்தி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இத மீடியம் ஹீட்ல வச்சி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம். கொஞ்சம் சூடு ஆகணும் இது. சீனி வந்து இதல கரையட்டும். ஒரு கம்பி பத வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்ப சூடு பண்ண நெய் இருக்கு பாத்தீங்களா? நெய்யும் எண்ணெயும் சேர்ந்தால இதல வந்து ஒரு 1/2 கப் வெச்சிரணும். 1 கப் இத இந்த கடலை மாவுல சேர்த்து நம்ம கிளறணும். கட்டி இல்லாம நல்லா கிளறிடுங்க. நம்ம வந்து நெய் சூடு பண்ணோனே நெய் வாசனை தான் நமக்கு தெரியணும். எண்ணெய் வாசனே இருக்க கூடாது. அதனால தான் நம்ம அதிகமாக நெய்யும் கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். இப்படி கிண்டறதுலயே பாத்தீங்கன்னா அந்த சூடு நெய் இருக்குது இல்லீங்களா அதனால அந்த பச்சை வாசனை எல்லாம் போய்டும். இதுலயே போய்டும். நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை எல்லாம் இதுலயே போய்டும். இந்த பாத்தீங்களா ஒரு கம்பி பதம் இழுக்குது பாருங்க. ஒரு கம்பி பதம் வந்துச்சு. நம்ம இந்த கலக்கி வச்சிருக்கிறது கடலை மாவை இந்த சீனி பாகுல அப்படியே கிளற வேண்டியதான். தீ வந்து சிம்ல வச்சுட்டே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் கெட்டி ஆயிட்டு வரும். நம்ம கடலை மாவெல்லாம் வெந்துட்டு வரும் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. இப்ப கொஞ்சம் கட்டி ஆயிட்டே வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். நான் ஃபுல்லா கிண்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். இங்க பாருங்க கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிற்று. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா 1/2 கப் கீயும் எண்ணெயும் சேர்ந்த மாதிரி 1/2 கப் அதையும் இதுல சேர்த்திருக்கேன். இந்த நெய் முழுசும் அப்படியே இந்த மாவு வாங்கிக்கணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இங்க பாருங்க நல்ல பொங்கி அப்படியே வந்துட்டே இருக்கு பாருங்க. இந்த டைம்ல இது இப்ப நெய்யும் நல்லா இழுத்திருக்கு உங்களுக்கு. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்ல ஒரு நிமிஷம் போல நல்ல கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா. சூப்பரா வந்திருக்குதா நம்மளுடைய மைசூர் பாக். நல்ல செம்ம வாசனை பாருங்க. கீ மைசூர் பாக் அவ்வளவுதான். நம்மளுடைய மைசூர் பாக் ரெடி. நம்ம இந்த தட்டுல அப்படியே ஊத்திர வேண்டியதான். நம்ம நெய் தடவி வச்சிருந்தோம் இல்லைங்களா தட்டு அதுல அப்படியே ஊத்திருங்க. ஒரு தட்டு தட்டிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் ஸ்லைஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்லைஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ நல்லா வருது பாருங்க. நம்மளே செஞ்சோம்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நமக்கு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன இதே மெத்தட்லயே நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க நான் உங்களுக்கு அதை பிச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. செம்மையாக வந்திருக்கு பாருங்க. நம்முடைய மைசூர் பாக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதை செய்து பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில உங்களை மீட் பண்றேன். பாய்.